இந்த காணொலியில் எவ்வாறு குறுக்காக அறுக்கும் வாள் பயன்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ளவும். குறுக்கு அறுக்கும் வாளை பயன்படுத்தி குறுக்கு ரேகையில் அறுத்தல். வாள் பெரிதாக இருக்கலாம், அதனுடைய வி வடிவ பற்கள் நெருக்கமாக வரிசையாக ஒரே பொருளாக இருக்கும். உனக்கு தேவையான கருவிகளும் மற்றும் பொருட்களும் ஒரு குறுக்கு அறுக்கும் வாள், ஒரு மூல மட்டப்பலகை, ஒரு பென்சில், ஒரு வைஸ், ஒரு மரக்குதிரை, ஒரு துண்டு சட்டம் மற்றும் பயனற்ற மரத்துண்டுகள். குறுக்கறுக்கும் வாளில் ஒரு கைப்பிடி மற்றும் ஏ வடிவ பற்கள் கூரிய நுனியுடன் வடிவமைக்கப்பட்டு ரேகைக்கு குறுக்காக எதிர்த்து வெட்டக்கூடியது. பிளேட்டின் கூர்மை சிறிது வளைந்து கத்தி போன்று எல்லா ரேகைகளையும் முழுவதுமாக வெட்டக்கூடியது. ஒவ்வொரு பல்லும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அடுத்தடுத்து சிறிது சாய்ந்திருக்கும். இதனால் வெட்டப்படும் ஸ்லாட் பிளேட்டின் கனத்தை விட அதிகமாக இருப்பதால் வாள் தடையின்றி முன்னும் பின்னும் செல்ல ஏதுவாக இருக்கும். ஒரு மரத்துண்டில் மூலமட்ட பலகை மற்றும் பென்சிலால் நான்கு பக்கங்களிலும் கோடிட்டு அடையாளம் காணவும். பணி செய்ய வேண்டிய மரத்துண்டின் இரண்டு பக்கங்களிலும் பயனற்ற மரத்துண்டை பாதுகாப்புக்கு வைத்து கிளாம்பில் இருக்கவும். வலுவான கையால் வாளை பிடித்துக் கொள்ளவும். மற்றொரு கையின் கட்டை விரலை வழிகாட்டியாக வாழ்மேல் விளிம்பில் வைக்கவும். வாளை கோட்டிற்காக சிறிது நகர்த்தி வைக்கவும். மரத்துண்டின் எல்லா பக்கங்களிலும் அறம் அல்லது உப்பு தாளால் சுத்தம் செய்து பிசிறுகளை இழைப்புளியால் நீக்கி இருக்க வேண்டும். முன்னும் பின்னுமாக வாளை அசைத்து சிறிய குரூவை காடியை ஏற்படுத்தவும். கண் பார்வை வாளிற்கு நேராக இருக்க வேண்டும். கையும் தோள் பட்டியும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். வாளினுடைய கைப்பிடியை வேலையில் 45 டிகிரி கோணத்திற்கு அமைத்து பிடித்து கொண்டு அறுக்க வேண்டிய நிலையில் பிளேடு நேராக இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். மரத்துண்டை அறுக்கும் போது உன்னுடைய இரண்டு கைகளையும் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். வாளால் அறுக்கும் வேலை முடியும் தருவாயில் மரம் பிளவுபடுவதை தவிர்க்க மென்மையான அழுத்தத்தில் 0 டிகிரி கோணத்தில் அறுக்கவும். அறுபட்டு பிடிப்பு இல்லாத மரச்சட்டத்தை பிடித்து கொள்ளவும். இறுக்கத்தை தளர்த்தி கிளாம்பில் இருந்த மரச்சட்டத்தை வெளியில் எடுக்கவும். வெட்டிய பகுதி செங்கோணத்தில் உள்ளதா என்று மூளை மட்டப்பலகையால் சோதிக்கவும். அவ்வாறு இல்லாவிடில் இழைப்புளியால் மட்டம் செய்து கொள்ளவும். வேலை செய்ய வேண்டிய மரச்சட்டத்தை மரக்குதிரையை பயன்படுத்தியும் செய்யலாம். உன்னுடைய வலது கால் முட்டியை மரத்துண்டின் மேல் வைக்கவும். இடது காலை தரையில் மீது உறுதியாக வைத்து உடலின் எடையை நிலையாக பாதுகாக்கவும். அறுபட்டு மரம் கீழே விழாவண்ணம் பிடித்துக் கொள்வதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது நீ எவ்வாறு குறுக்கு அறுக்கும் வாளை பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டாய்.